பேர் நாஞ்சில் பிசியன் பழகன். காமராஜ் ஐயாவளி படங்களுக்கு பிறகு நான் இயக்கி தயாரித்த புதிய திரைப்படம் தான் நதிகள் நனைவதில்லை. தமிழ் சினிமா இப்போது கோமா ஸ்டேஜில் இருப்பது போல் என் அனுபவம் சொல்கிறது. வியாழக்கிழமை தோறும் பணக்காரர்களாக இருந்த பட முதலாளிகள் வெள்ளிக்கிழமை தோறும் பிச்சைக்காரர்களாக அவலம் நடப்பதற்கு காரணம் தியேட்டர்களுக்கு முறைப்படுத்தாதது, சங்கங்கள் எல்லாம் அமைதியாக இருப்பது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. படம் தயாரித்து அனுபவம் உள்ள எனக்கே இந்த கதி என்றால், கிராமத்திலிருந்து தன்னம்பிக்கையோடு படத்தை கொண்டு வந்து சொத்தை விற்று தாலியை விற்று படம் எடுக்கிற அந்த தயாரிப்பாளருடைய நிலைமை அதோ கதி தான். ஆப்ரேஷன் தியேட்டரை தவிர எல்லா இடங்களிலும் தங்கள் படங்களே ஓட வேண்டும் என்று பேராசைக்காரர்கள் குடம்பாக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த ரெண்டு நாசக்காரர்களால் தமிழ் இண்டஸ்ட்ரி பாழ்பட்டு விட்டது. தமிழ் சினிமாவுக்கு சீர்திருத்தம் தேவை. மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் அதை தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கடிதம் கொடுத்து காத்திருக்கிறேன். ஒரு படம் தினசரி 4 காட்சிகளாக இருந்து 1 வாரங்களை கடந்தால்தான் புது ஹீரோவை வைத்து படம் தயாரிக்கின்ற என்னை போன்ற இயக்குகின்ற அந்த கலைஞனுக்கு 2 வாரம் படம் ஓடி போட்டதை எடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இப்போது அப்படி அல்ல. சென்னையில் உள்ள தியேட்டர்லாம் ஈவினிங் ஷோ கொடுத்துருக்காங்க. ஈவினிங் ஷோவில் எந்த குடும்பத்திலேருந்து படம் பார்க்க காலையில் சமையல் பண்ணாமல் வருவாங்க? இது ஒரு குடும்பம். ஈவினிங் ஷோ ஒரு காலையில் 1 காட்சி கொடுப்பது அந்த தயாரிப்பாளருக்கு அந்த தியேட்டர்காரர் விஷத்தை வாங்கி கொடுத்துடலாம். அவ்வளவு கஷ்டம். அப்போது 1 வாரத்துக்குள்ளே அந்த படம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தோல்வி சூழலுக்கு போயிடுது. இந்த சத்தம் கன்னியாகுமரியில் கேட்டுன்னா என்னாகும்? எல்லா தியேட்டர்காரர்களும் விரட்டி விடுவார்கள். வியாழக்கிழமை தோறும் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து தியேட்டரில் இருந்து நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிற என்னை போ நதிகள் நினைவில் போன்ற நிறைய படங்கள் நல்ல படங்கள் ஓட விடாமல் ஓட விரட்டுகிறார்கள். இந்த ஓட விரட்டுகிறவர்களை அம்மா அவர்கள் கருணை பார்வையோடு பார்த்து நயவஞ்சகக்காரர்களை விரட்ட வேண்டும். விரட்டினால் தமிழ் சினிமா உருப்படும், இல்லை என்றால் ஆண்டவனாலையும் உண்மையிலேயே காப்பாற்ற முடியாது. இது இந்த என்னுடைய அறிக்கை வந்த பிறகு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இவ்வளோ ஓப்பனாக நாங்கள்லாம் சொல்ல தவிஞ்சோம், நீங்கள் சொன்ன எதுக்கு தவிக்கணும், உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு பயம் வேணும்? இந்த ரெண்டு நாசக்காரர்களை அம்மா கேட்டால் நான் பேர் சொல்லிடுவேன், அதற்காக காத்திருக்கிறேன். அந்த சூழல் வரும் என்று எதிர்பார்க்குறேன். எல்லா படங்களும் ஓட வேண்டும். இப்போது 99% படங்கள் ஃபெயிலியூராக காரணமே அதிக நாட்கள் கொடுக்காமல். ஒரு படத்தை நீங்களே நினைத்து பாருங்கள், அந்த படத்துக்கு வந்து ஒரு தினசரி 4 நாள் குடிச்சு ஒரு 2 வாரங்கள் கொடுத்தா தானே அந்த படம் வரும். 2 வாரங்கள் கொடுக்காம 2 நாள், 1 நாள், 1 சோழனி கொடுத்தா எப்படி படம் ஜெயிக்க முடியும்? மவுத் டாக் வர வேண்டும். மவுத் டாக் வந்தால் தான் ஒரு படம் வெற்றி பாதைக்கு வரும். மவுத் டாக் கேட்டு படம் பார்க்க வரும்போதோ, பேப்பர்களில் விமர்சனங்களை பார்த்துட்டு தியேட்டருக்கு வரும்போதோ தியேட்டரில் படம் இருப்பதில்லை. இப்படி தோத்த படங்கள் 500 அதிகம். அந்த புதிய பட்டியலில் நானும் இணைந்து விடக்கூடாது, இனி வரக்கூடிய ஆட்களும் இணைந்து விடக்கூடாது. தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வாழ்வு பாதை அமைத்தே தீர வேண்டும். எல்லாரும் தன்னுடைய இரத்த கண்ணீர் வடிச்சு, இமைகளிலிருந்து கண்ணீர் தான் வரும், இரத்த கண்ணீர் வடிச்சு ஓஞ்சி போயிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அம்மா அவர்கள் இந்த கருப்பு ஆடுகளை கேட்க வேண்டும். இப்படி தியேட்டர்களுக்கெல்லாம் 2 வாரங்கள் குறைந்தபட்சம் படங்களோட வழிவகை செய்ய வேண்டும். எல்லா தியேட்டர்களிலும் ஒரு விகிதாச்சாரமாக சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே அந்த டேட்டு தெரியும். அப்படி முறைப்படுத்தி வரிசையாக 2 வாரங்களுக்கு ஒரு 3 படங்கள், 4 படங்களை அனுப்பினால் எல்லா படங்களும் ஜெயிக்கும் சூழ்நிலை வரும். இல்லை என்றால் ஒரே வாரத்தில் 10 படங்கள் வந்தால் 10 பேரும் காலி. அதனால்தான் பெரும்படம் எடுக்கின்றவர்கள் எல்லாம் தியேட்டரை அபகரிக்கிறார்கள். இது ஒரு மாவியா கும்பல். இந்த மாவியா கும்பல் ஒழிய வேண்டும். தமிழ் சினிமாவுக்கு வசந்தம் வீச அம்மாவினுடைய காலடியில் என்னுடைய கருணை மனுவை வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.